ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் விலாக் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு இங்கே இல்லை, வெளியே போயிட்டோம். எல்லா வருஷமும் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிவிட்டு அப்புறமா நைட் வந்து ஒரு டின்னர், அப்புறமா வந்து கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் வைப்போம். ஆனால் இந்த வருஷம் வந்து சடனாக சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் நாங்களும் சேர்ந்து வெளியே போயிட்டோம். நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்போ இப்படி தான் எங்கள் அப்பா வந்து பிளான் பண்ணுவாங்க. குவார்டர் லீவ் வந்ததும் ஒரு கேலண்டர் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த தேதி கிளம்புறோம் இந்த தேதிக்கு வரும்பாங்க, போக மாட்டோம். அதுக்கப்புறமா ஹாஃப் ஹவர் லீவ் வரும், அதே மாதிரி தான் இந்த தேதி கிளம்புறோம் இந்த தேதிக்கு வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் ஆனுவல் லீவ் வரும். இது மாதிரி ஒரு 10 வருஷம் உருண்டோடியாச்சு. இன்னும் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், போய் சேர்ந்தது கிடையாது. பெருசாலாம் பிளான் பண்ண மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற வீகாலாண்ட் தான் பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் அது கூட போக மாட்டோம். இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து பெருசாக ரொம்ப இடத்துக்குலாம் போனதில்லை. இந்த வாட்டி நாங்கள் வந்து ஆஸ்டின் பக்கத்தில் தான் இருக்குது, 3 மணி நேரம் டிரைவ் தான். அங்கே வந்து மெக்கினி ஸ்டேட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அது வந்து 600 ஏக்கரில் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம கேம்பிங் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து டென்ட் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே, இல்லைனா அங்கே வந்து சின்ன சின்ன கேபின் மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து கேபின் தான் புக் பண்ணோம், ஏன்னா ஒரு டைம் தான் போக போகிறோம், அதுக்கு நிறைய வாங்கிட்டு போகிறத விட இந்த மாதிரி கேபின் புக் பண்ணால் நமக்கு வந்து சீப்பாக தான் இருக்கும். உள்ளே என்ட்ரு ஆனதுமே இந்த மாதிரி மேப் மாதிரி கொடுத்துருவாங்க, இதை வச்சு தான் ஃபுல்லாக நம்ம வந்து தேடி தேடி போகணும். இதில் தான் எங்கேயும் வந்து நம்மளோட கேபினும் இருக்குது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து 600 ஏக்கருக்குமே இந்த மாதிரி காடு மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு கேபின் தெரியுது, இது வந்து நம்பர் 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து நம்பர் 1 போகணும். வழக்கம் போல் ஒரு பாக்ஸ் புளியோதரை கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறமா பார்பிக்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரான்ஸும் சிக்கனும் மேரினேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பைனாப்பிளை வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கேரமலைஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால 2 பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பெட்ஷீட், அதுக்கப்புறமா கொஞ்சம் விளையாடுறதுக்கு திங்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் நைட் நல்லா நேரம் போகும். இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாக சுற்றி மரமாக தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் குளிர் காலங்கிறதுனால அவ்வளோ பச்சை பசேல்னு இல்லை, கொஞ்சம் வந்து எல்லாமே இலைகள்லாம் விழுந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் வெதர் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால அவ்வளோ குளிர் தெரியல. நைட் வந்து 4 டிகிரி 5 டிகிரி போகுது, நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையிலே வந்து கொஞ்சம் வெளியே போனால் தான் சரியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்கு அழகாக செட் பண்ணியிருக்காங்க, அப்புறமா ஒரு பெஞ்சும் போட்டிருக்காங்க. இங்கேவே இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க, நைட் வந்து உட்காந்து விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது, ஒரு ஃபேனும் வச்சுருக்காங்க, இந்த குளிருக்கு தேவையில்லை. அப்புறமா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ், அப்புறமா மைக்ரோவேவும் இருக்குது. அப்படியே இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா 4 பெட் கொடுத்துருக்காங்க. மைஸ், அம்மா அவளோட எலி பொம்மை இங்கேயும் எடுத்துட்டு வந்திருக்கா. இது என்னதுடா? மைஸ் தான். நம்ம இப்ப எங்க இருக்கோம்? நம்ம இப்ப எங்க இருக்கோம்? பெட் வந்து 4 பெட் கொடுத்துருக்காங்க. அவ அதுக்குள்ள அவளோட பெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இது என்னது பெட்? நம்ம எங்க வந்திருக்கோம்? அதுக்கப்புறமா சும்மா வெளியே வந்தாலே ஃபுல்லாகவே வந்து காடு தான். இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி போகிற மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் இது வந்து தப்பான டைமுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் அந்த ஃபால் சீசனுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த இலைகள்லாம் கலர் மாறுறது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வறட்சியாக கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா அப்போ வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும், இப்போ வந்து யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இங்கே வந்து ஒரு பாலடைஞ்ச மரத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். உள்ளேருந்து பாம்பு வராமல் இருந்தால் சரி தான் நினைக்கிறேன். இங்கேருந்து ட்ரெயில் ஆரம்பிக்குது. இங்கே வந்து ஒரு பாதை மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம சுற்றி நடந்துகிட்டே இருக்கணும், அதுதான் நமக்கு வேலையே.
இது வந்து ரொம்ப மைல் கணக்காக போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம திரும்பி வந்துடலாம். என்னென்ன மிருகங்கள் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா வர வழியில் தான் ஒரு மான் பார்த்தோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய ரக்கூன், அப்புறமா பாப் கேட் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீல் இருக்குது. நடுவில் வந்து கொஞ்சம் வழி மாறிட்டோம். ரொம்ப அடர்த்தியான காடுங்கிறதுனால எந்த வழியாக வந்தோன்னு தெரியல. அதனால் அப்படி இப்படி சுற்றி கடைசியில் ஒரு சரி இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்கே வந்துட்ருக்கோம். ரொம்ப அடர்த்தியாக மரங்கள் இருக்கனால ரொம்ப வெளிச்சமே இல்லை. டக்குன்னு இருட்டிடுச்சு. நல்ல வேளை ஃபோனில் வந்து டார்ச் லைட் இருந்தது, இல்லைனா வந்து எப்படி வெளியே வந்துருப்போனே தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தா தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, அதை வச்சு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்ம கேபினுக்கு போகிறதுக்கு 20 நிமிஷம் நடக்கணும். அதுக்கப்புறம் போயிடலாம். ஆனால் இங்கேருந்து முதல்ல வெளியே போகணும். ஒரு வழியாக தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். இப்போ தான் நிஜமாகவே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ஃபயர்லாம் போட்டு கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு அப்புறமா இங்கே வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிடணும். அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 2வது நாள். கொஞ்சம் குளிர் தான் இருக்குது. மாஸ்க் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லா குளிர் காற்று அடிக்கிறதுனால போட்டிருக்கேன். இங்கேயும் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பாதை மாதிரி போட்டிருக்காங்க. காலையில் டைமில் நமக்கு இவ்வளோ வெளிச்சம் இருக்கிறனால எதுவும் தெரியல. ஆனால் நைட்டு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா கீழே பாதை மாறி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கீழே என்ன இருக்குது எதுவுமே தெரியல. நல்லா முள்ளெல்லாம் வேறு நிறைய குத்தி விட்டுடுச்சு. இங்கே வந்து ஒரு பாலம் மாதிரி போட்டு இங்கே ஒரு மரம் இருக்குல்ல, இது வந்து 100 அடி உயரமான மரம். இங்கே தான் வந்து டாவின்சி வந்து மோனாலிசா பெயிண்டிங்கை வந்து கடைசியாக 500 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க பேப்பரில். அதுக்கப்புறமா அப்படியே கீழே வந்து நல்லா தண்ணி பாயிற மாதிரி ஒரு ரொம்ப அமைதியான ஒரு இடம். நமக்கு வந்து இயற்கை ரொம்ப விரும்புவோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். ரொம்ப அமைதியாக ரொம்ப சுத்தமாக தான் இருக்குது. இங்கே வந்து 1000கணக்கான வருஷமாக அந்த மினரல்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு இது. அப்புறமா இங்கே வந்து ஒரு குகை மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் வந்து பழைய காலத்து மக்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஒரு சின்ன குகைக்குள்ளே வாழ்ந்துருக்காங்க. இப்போ அதை வந்து மூடி வச்சுருக்காங்க, உள்ளே உடலை. ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து தண்ணி நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குளிருங்கிறனால யாரும் இறங்கலை, இல்லைனா வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இங்கே இருக்கிறது தான் வந்து மெக்கினியோட வீடு. இவர் தான் வந்து இந்த ஃபுல் 600 ஏக்கர் காடையும் வச்சுருந்துருக்காரு. இது வந்து 1840ஸில் உள்ள வீடு. இது வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சிருச்சு, அதனால தான் இப்படி இருக்குது. மெக்கினி வந்து இறந்ததுக்கப்புறமா அவரோட ஒய்ஃப் வந்து ஸ்மித் அப்படிங்கிறவருக்கு வந்து விற்றுருக்காங்க இதை. ஸ்மித் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காரு 600 ஏக்கரை. எப்போவுமே December 26 அன்னைக்கு காலையிலேயே கிறிஸ்மஸ் பொருட்கள்லாம் சேலில் போட்டுருவாங்க. நாங்கள் இந்த வாட்டி நல்லா ட்ரிப்லாம் போயிட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சு கிளம்பி போகிறதுக்குள்ளே முக்கால்வாசி பொருட்கள் மேக்ஸிமம் எல்லா பொருளுமே வந்து சூறையாடிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வருஷமும் வந்து 80% 90% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். இந்த வாட்டி வந்து 50% 60% அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஆஃபர்லாம் இல்லை, கொஞ்சம் மட்டும் திங்ஸ் கிடச்சிது. நான் அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் குட்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லாமே 50% ஆஃபரில் தான் இருக்குது. 50%ல இருக்குது. இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க, இதில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் நான். அப்புறமா இந்த உடன் நட் கிராக்கர் பொம்மை இருக்குது. இது வந்து எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதுவே வந்து $30 கிட்டே போட்டிருக்காங்க. வேறு எதுவுமே கிடைக்கலன்னா இது எடுக்கலாம், அதனால் இது இங்கே வச்சுட்டு போகிறேன். அப்புறமா இந்த பேக்கிங் எல்லாமே வந்து 50% ஆஃபரில் போட்டிருக்காங்க. இந்த கடையில் தான் நான் வந்து அந்த சாண்டா ஏனியில் ஏறி போவார்ல அது மாதிரி பார்த்து வச்சுருந்தேன்.
ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கடை தான் ஃபுல்லாக காலியாக இருக்குது. இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மியான திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. அங்கங்கே ஒன்று ரெண்டு திங்ஸ் மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாமே காலியாகிடுச்சு. அது மாதிரி ஸ்டாக்கிங்ஸ்லேயும் வந்து கியூ யூ அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, மீதி எந்த லெட்டருமே இல்லை, எல்லாமே காலியாகிடுச்சு. 75% ஆஃபர் போட்டிருந்த இடத்துல எதுவுமே இல்லை. இந்த 50% ஆஃபில் போட்டிருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அங்கே போய் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறமா இது என்னோடய ஃபேவரெட் லாமா. இதை வந்து நான் போன வாட்டி ஷாப்பிங் வரவே பார்த்து வச்சுருந்தேன், ஆனால் வந்து ஃபுல் ப்ரைஸில் போட்டிருந்தேனா நான் வாங்கலை. இந்த வாட்டி பார்த்தா நமக்கு 50% ஆஃபரில் கிடைக்க போகுது, ஜாலி. அப்புறமா ஈஸ்டருக்கு வந்து நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்டர் வந்து ஏப்ரலில் தான் வரப்போகுது, இன்னும் 4 மாதம் இருக்குது. அதுக்குள்ளவே வந்து நிறைய அந்த ரேபிட் பொம்மைகள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, ரேபிட், கேரட், அப்புறமா வந்து அந்த எக் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நான் வந்து போன வருஷம் அலான்ட்ராக்கு ஈஸ்டருக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் கரெக்டாக அந்த லாக்டவுன்லாம் வந்த டைமில் எதுவுமே பண்ண முடியல, எல்லா பிளானும் சொதப்பி போச்சு. அதனால் இந்த வாட்டி அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படி இருக்குதுன்னு. இந்த வாட்டி கிறிஸ்மஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா நானும் அலான்ட்ராவும் சாயங்கால நேரத்தில் இங்கே வந்து லைட்ஸ் போட்டுட்டு இங்கே உட்காந்து படிப்போம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கிராஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்ருப்போம். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வச்சுருந்தாங்க, இது தொங்க விடுற மாதிரி. இதில் வந்து ஒரு 3 செட் வாங்கினேன், ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாக சுற்றி தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு தீம் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். அப்புறமா 2 செட் லைட் வாங்கினேன், அந்த எல்இடி லைட் மாதிரி ஸ்ட்ரிங் லைட் மாதிரி இருக்கும்ல அது வாங்கினேன். இப்போ விட்டோம் அப்படின்னா இனி அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணும், பாதி ரேட்டுக்கு நமக்கு கிடைக்காது, அதனால் இப்போயே 2 வாங்கி வச்சுட்டேன். அப்புறமா ஒரு ஸ்னோமேன் பொம்மை, அப்புறமா இது வந்து ஒரு மரக்கட்டையில் ட்ரீ மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு லைட்டும் வாங்கினேன், இதை வந்து சுற்றி வச்சோம் அப்படின்னா அந்த லைட் வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு லைட் வாங்கினேன். அப்புறமா தொங்க விடுற மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா, இது வந்து $8 போட்டிருந்தாங்க, ஆனால் வந்து 70% ஆஃபரில் கிடச்சிது, அதனால் வாங்கினேன் ஒன்று. அப்புறமா 2 செட் சீரியல் லைட் வாங்கினோம், ஒரு லாமா பொம்மை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வந்து கிறிஸ்மஸ்க்காக இல்லை, சும்மா கிச்சனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இவ தரமாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை மாதிரி. சில பேர் கேட்டிருந்தீங்க, எல்லாரும் வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தானே ஷாப்பிங் போவாங்க, நீங்கள் ஏன் கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு. நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபுல் காஸ்ட்டில் வாங்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பாதி ரேட், அதை விட கம்மியாக கூட கிடச்சிது சில விஷயங்கள்லாம். எப்படி இதெல்லாம் வந்து கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது, இந்த கிறிஸ்மஸ் இல்லாமல் நம்ம அடுத்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால சரி வாங்கி வச்சுக்கிட்டேன், இல்லைனா வந்து ஃபுல் காசு கொடுத்து வாங்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறமா 2 பேக்கிங்குள்ளே இது வாங்கினேன், இது வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்குன்னு இல்லை எப்போ வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம், அவனில் வச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட விலை வந்து $12 போட்டிருக்காங்க, ஆனால் நமக்கு வந்து $6 கிடச்சிது. இது வந்து கண்டிப்பாக நல்ல ஒர்த்து தான், $6 யூஸ்வலாக இவ்வளோ ஹெவியான ஒரு பொருள் நமக்கு கிடைக்காது, இது வந்து நல்லாயிருக்கு. இதுவும் அப்படி தான், $3 கிடச்சிது. யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரேயெல்லாம் வந்து இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு நமக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, பரவாயில்ல. மீதியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் கொஞ்சம் வாங்கினேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம், பேக் பண்ணுறதுக்கு மனசே இல்லை தான். ஏன்னா இந்த 30 நாள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, லைட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நம்ம வந்து தெருவில் ஸ்ட்ரீட்டில் போனாலும் எல்லார் வீட்டில் லைட்ஸ் போட்டது பார்த்தா ஒரு ஃபெஸ்டிவ் மூடில், எப்போவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மூட் இருந்த மாதிரியே இருக்கும். இப்போ பேக் பண்ணால் தான் அடுத்த வருஷம் அந்த எக்ஸைட்மெண்ட் மறுபடியும் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகலாம், அடுத்து நமக்கு வரிசையாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது. அப்புறமா இதுவும் ஒன்று கிடச்சிது இந்த வாட்டி, உள்ளே வந்து பிளாஸ்டிக்கில் தான் கேண்டில் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போது கிவ்அவே டைம், இந்த புது வருஷத்துக்காக ஒரு சின்ன கிவ்அவே. க்வெஸ்சன் என்னென்னா குட்டி கதை, கதைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தலைப்பு கொடுங்க, கீழே வந்து 4 வரியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கதை எழுதுங்க. 4 வரி தான் இருக்கணும், 4 பேராகிராஃப்லாம் எழுதக்கூடாது, 4 வரியில் சும்மா ஜாலியான ஒரு கதை எழுதுங்க. அப்போ தான் வந்து நம்ம எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணும்போது இன்னும் நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். கதைக்கு ஒரு தலைப்பு வச்சு 4 வரியில் ஒரு குட்டி கதை அழகாக கமெண்ட் செக்ஷனில் கீழே எழுதுங்க.
அதில் வந்து அதிகமான லைக்ஸ் வரக்கூடிய முத கதைக்கு வந்து 4000 ரூபாய் பரிசு, இரண்டாம் பரிசு 3000 ரூபாய், மூன்றாம் பரிசு 2000 ரூபாய், அடுத்த அதிகமான லைக்ஸ் வரக்கூடிய 7 கதைகளுக்கு 1000 ரூபாய் பரிசு. இதில் வந்து வின் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நான் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு அனுப்புவேன். மீண்டும் அடுத்த வாரம் அழகான சுவாரஸ்யமான கதைகளோடு சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய். இதில் வந்து இந்த ஸ்னோமேன் பொம்மை வந்து ஒர்க் ஆகல, அதனால அந்த பேண்ட்டை கிழிச்சு ஒயர் ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஒழுங்காக இதை திருப்பி கொடுத்துருந்தா கூட 10 ரூபா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக பிச்சு ஒரு வழி பண்ணி வச்சுருக்கோம். டாக்டர் கடைசியில் எங்கள் ஸ்னோமேன் பொழைப்பார மாட்டாரா? கடைசியில் ஸ்னோமேனோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. டேய் நோடா, எடுக்காதுல ஆளான்றா. அப்புறம் ஸ்னோமேன்ட்ட ஒன்றுமே இருக்காது உடம்புல, பாவம். அப்புறம் ஸ்னோமேனுக்கு வலிக்கும். வீடியோக்காக உயிரை பணைய வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாட்டு பாட்டா கழட்டி வச்சிட்டோம். அது வந்து புகஞ்சிருச்சு, தீ வந்துருச்சு. அதனால அதோட பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி சரி பண்றதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள இதை கண்டிப்பா ரெடி பண்றோம் நம்ம. இப்ப இதை போய் நான் பத்திரமா வைக்க போறேன் எல்லாத்தையும். இது என்னது? என்னது இது? பம்பாவா? வாயில வந்து அடிச்சு விட்டு இருக்க. என்ன பண்ணி வச்சிருக்க? டூர் போ, ரெடி ஆயிட்டு இருக்கியா? என்னடா ஃபேஸ் ஃபுல்லா என்ன இருக்கு? ஃபேஸ்ல என்ன போட்டிருக்க? அம்மாக்குமா? Mm-hmm.